சகலமும் வந்து மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ். யாரோடதுன்னா அதனுடைய சக்தியினோடது, எதனோடது, ஆன்மாவே அதனுடைய. எப்படி சூரியனே நீர்நிலைகளில் எல்லா உயிர்களையும் உயிர்ப்பிக்கிற மாதிரி ஆன்மா வந்து ஊடகமே இல்லாமல் பொறுமா. ஏன்னா இங்கே மனத்திலேருந்து எல்லா சகலமும் அதனுடைய விஷயங்கள் பாருங்க, ஞானேந்திரியங்களுக்கு நடக்கிறது புரியுதா. மனசில் வந்து இதுக்கு இதனால் இது பறக்கிறது ஞானேந்திரியங்கள் ஓகேவா. மனத்தில் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு நினைவு வந்து கண்களை கொண்டு வருது உடம்புக்குள்ள, உடம்பை கொண்டு வந்து உடம்புல கண்களாக மாறுறது போருமா. ஒரு செல்லுக்குள்ளேயே காலத்தை கடந்த அந்த ஜீவனுடைய வாழ்க்கை மொத்தமும் உஞ்சலாடின்ருக்கு மொத்தமும். அதனால தான் ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதனால் வரைக்கும் இருந்த மகான்கள்லாம் அவங்களால இந்த சமூகத்தோடு இருந்து வந்து இதை சாதிக்க முடியல, வாழ்ந்து அதே சமூகத்தில் குடும்பத்திலலாம் வாழ்ந்து அவங்கள கிட்டத்தட்ட துரத்தினதே இந்த ஏ சமூகம் தான். அதனால தான் ஓடியே போட்டாங்க. ரமண மகர்ஷி கோவலதே கட்டின்னு உட்காந்துட்டார். புத்தர் பெரிய மகாராஜாவோட பிள்ளையாக இருந்தாலும் ஐயோ இங்கேருந்து பண்ணால் இவங்களையும் குழப்புவோம், நம்மளையும் பண்ண விட மாட்டாங்க, இந்த ஜென்மத்தை நம்ம கடத்த ஏற்ற மாட்டோம், உன் ஃபஸ்ட்டு தன் தான் அடையணும் அப்படி தான் கிளம்பினவங்க எல்லாரும் புரியுதா. தன் சந்தேகம் முழுசும் தீரணும், முடிஞ்சாகணும். அது வந்து நாள் கணக்கு கூட கிடையாது, இம்மிடியட் இம்மிடியட். தாபம்ன்றது எப்படி நெருப்பு பிடிச்சிட்டு ஏறிடுதுன்னு வாங்க. இப்போ பாரு தலையில் நெருப்பத்தின்னா அதுக்கு என்ன வெயிட்டாக பண்ணுவீங்க, கிணறா தோண்டி உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்ட தாபம் கொண்டவங்க தான் இவங்கெல்லாம் எல்லாருமே எல்லா மகன்களும். ஆனாலும் என்ன ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட அவங்க வந்து குடும்பத்தை விட்டு வெளில இருக்க வேண்டியதாக இருக்குது, சமூகத்தை விட்டு வெளில இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வேறு வேறு மெசேஜ் எடுத்துக்கிறாங்க, திருப்பி மரத்து போகிறதுக்கு வேறு மெசேஜ் எடுத்துக்கிறாங்க புரியுதா. இதெல்லாம் இங்கே முடியாது போல் இருக்கு, குடும்பத்தோடெல்லாம் இருந்தால் இவர் என்னமோ குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கக்கூடியவர் மாதிரியும், இவர் குடும்பம் தான் என்னமோ இவர் சீரழிக்கிற மாதிரியும் புரியுதா. பொண்டாட்டியால் தான் இவர் ஞானம் அடையாத மாதிரியும், அல்லாட்டி கணவனால் தான் மனைவி ஞானம் அடையாத மாதிரியும், எதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றது அவனோட சயின்ஸ். ஆனால் அவங்க நிஜமான அந்த நிலைகளை அனுபவித்ததுனால ஒரே போடு ஒரு ஜம்ப் வெளில போனார். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமோ என்னமோ, 16 வருஷம் இல்லை, 6-7 வருஷமோ என்னமோ புத்தர் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டார். சகலத்தையும் உடம்புல மனசில் புத்தியில் 10 நாள் வந்து இதில் ஒரு டெட் பாடி 10 நாளும் அதை நாத்தத்தை தாங்கிக்கிட்டு அதனுடைய டீகம்போசிங் எப்படி ஆறுது, என்ட்ரபி எப்படி ஆறுது, டிகே எப்படி ஆறுதுன்னு ஒவ்வொரு நாளும் எது எது விழுறது, உடம்புலேருந்து திரவம் எப்போ வெளில வருது, இது எப்போ வருது, எல்லாத்தையும் 10 நாள் மயான காண்டம்ப்ளேஷன்னே கொடுத்துருக்காரு போருமா. சிமெட்ரி காண்டம்ப்ளேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா அந்த புத்திக்கு அப்படியே உரைக்கணுமா, பற்றுக்களை அது விடணுமா அப்படின்லாம் அவர் பண்ணியிருக்கார். ஏன் பண்ணாங்கன்னா இதே சமூகம் இதே குடும்பம் அவங்கள வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படி பண்ணித்து அவங்களுக்கும் அவ்வளோ வேண்டியதாக இருந்தது புரியுதா. அதுவும் அவங்களுக்கு இது குறைஞ்சி அவங்களுக்கு ஞானம் கிடைக்கிற மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக எனக்கு வேற ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்ண மாட்டேன் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் தான் அவங்க புத்தி வந்து ஓப்பன் ஆச்சு. பகவான் ரமண மகரிஷிக்கு அப்படியே அந்த பேரொழியாகவே அது அந்த அனுபவம் வந்த பிறகு அதுக்கப்புறம் இயற்கையாக சுபாவமாக வந்து பிரிஞ்சிட்டார், சமுதாயத்தை விட்டே பிரிஞ்சு அப்படியே ப்ரோட் பண்ணியிருந்தார். ஆனால் உண்மை என்னன்னா தனி மனிதன் இந்த தாபத்தால் தவித்து அடையக்கூடிய ஞானம் வந்து எதையும் சார்ந்தது அன்று, எந்த உறவுனாலும் அது கெடுக்கப்பட முடியாது, குடும்பத்தை விட்டு போகணுன்ற அவசியம் இல்லை, எதையும் விட்டு போனாலும் போகின்றது மனம்தான், போவது வருவது எல்லாமே விழிச்சு எழுந்தவன் தானே ஆன்மீகத்தை தனியாக பாராட்டிக்கிட்டு நான் அங்கே போய் இவங்க 10 பேரை விட்டேன்னா நான் பெரிய ஞானி ஆகிடுவேன், கெட்டு தான் போவான், கெட்டு தான் இங்கே ஆன்மீகம் நடந்துட்டுருக்கு கரெக்டா. குழப்பந்தான் உச்சக்கட்ட ஆன்மீகம் இங்கே, விழிப்பு நிலை ஆன்மீகம் என்ன நடக்கிறது, மாட மாளிகை கூட கோபுரம் கோடானு கோடி ரூபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, எண்ணத்தை பற்றியோ எதை பற்றியும் யாரும் பேசுறதா அந்த உண்மையை மதம் நாங்கள் தெரியவே இல்லை அப்படி ஆகிப்போச்சு.
ஸோ இங்கே எல்லாமே விதிக்கப்பட்டது கம்ப்ளீட்டாக. ஃபேட்டு டெஸ்டினி என்ன என்ன எங்க பூமியே சுழணும்னா 24 மணி நேரத்தில் ஒரு சுற்று வரணும்னா அதனோட ஸ்பீடு முதற்கொண்டு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்டு. அதுக்குள்ள பிறந்தவன் ஒரு மனிதன், அவனுடைய மதிப்பூரா ஒரு எக்ஸிகியூஷன் பாயிண்ட்டு. எதனோட எக்ஸிகியூஷன் பாயிண்ட்டு? அகந்தையினுடைய கதை கருவை அவர் முன்னாடி பிடிச்சது ஒவ்வொரு ஜென்மமாக நேத்திக்கு வரைக்கும் போன செகண்ட் வரைக்கும் விதவிதமான விரும்புபவர் வெறுத்தவர் நல்லவர் கெட்டவர் எல்லாத்துலேயும் அவர் அக்குமுலேட் பண்ணுறதை திருப்பி திருப்பி டாஸ் பண்ணி புத்தி வழியாக தான் டாஸிங் நடக்கிறது. புத்தி வழியாக தான் அது எக்ஸிகியூஷன் தான் நடக்கிறது. புத்திக்கு ஆக்சுவலாக புத்தி வந்து ஆக்சுவலாக ஜடப்பொருள். புத்தி ஜடப்பொருள், மனம் ஜடப்பொருள். மனம்னா என்ன? எண்ணங்கள், ஆடியோ வீடியோ எல்லாம் ஜடப்பொருள். அதனால தான் க்யூவில் நின்றுண்டு உங்க நம்மளை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 18ஆம் தேதியா, இன்னைக்கு 19, நாளைக்கு 20, அடுத்த செகண்டு அடுத்த உணர்ச்சி அடுத்தது அடுத்தது அடுத்தது. யார் போகிறான்? ஹூ இஸ் ட்ராவலிங் இன் டைம், இன் ஏஜ், இன் ஃபிசிக்கல் பாடி, இன் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அதுவும் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் தான், இதுவும் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் தான். ஸோ ஒரு மைன்யூட்டாக ஒரு விசாரம் கூட இல்லாமல் விதிக்கப்பட்டது வெளியும் உள்ளுமா இந்த உடம்பே போய் உடம்பு வழியாக அகந்த தான் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த அகந்த தன்னுடைய கரு கதைக்கருவை இந்த உடம்பு மூலமாக இந்த க்ஷணத்தில் எதிர்பார்ப்பவனா வெறுத்தவனா தேடினவனா அடைஞ்சவனா அடையாதவனா விதவிதமான கலர் காமிச்சுட்டு மனத்து மூலமாகவும் 5 புலன்கள் மூலமாகவும் சேர்த்து வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா சேர்த்து வச்சுக்கிட்டுனாலே என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ப்ரீ டெஸ்டைன்ட். நீங்கள் எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை கேட்டு எத்தனை ஜென்மங்களை இன்னும் பெருக்கிக்கணும், கேட்கக்கூடாத கேட்டு ஜென்மங்களை எப்படி பெருக்கிக்கணும். ஏன்னா அடுத்த செகண்டை பற்றி அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இந்த ஈகோ என்ன நினைக்கிறது, நான் என்ன நினைக்கிறது, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்போது எனக்கு தெரியாது. திருப்பி என்ன நடக்க போகிறதுன்னா யாருக்கோ தானே நடக்கணும். அந்த யாருக்கோ தெரியாதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாது. மீதி வார்த்தைகள்லாம் வந்துடும், என்னென்ன என்ன எப்படி ஏன் எதனால் இதெல்லாம் வந்துடும். யாருன்றது மாத்திரம் வரவே வராது. மீதி ஆன்மீகம்லாம் இதில் தான் இருக்கு. அத்தனை மீதி வார்த்தையுமே ஏன் எப்படி எதற்கு எதனால் எப்பொழுது இது அத்தனையும் வந்து ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் வரணுமா இல்லையா? அந்த கேள்வி மாத்திரம் இல்லைன்னா நீங்க மீதி கேள்விகள்லாம் எவ்வளவு ஆன்சர் கொடுத்த என்ன பிரயோஜனம்? சோ விதிக்கப்பட்டு சொல்லட்டும். அந்த சுழற்சிக்கு ஆட்பட்ட மதி வந்து என்னது? அது அது பாருங்க, விதி எனப்படுவது பிரபஞ்ச தேச காலமாக விதிக்கப்பட்ட கர்ம வினைகள். பிரபஞ்சத்துக்கே பண்ணிருக்கு. நீன்றது இந்த பெயர் கிடையாது, நீன்றது அந்த பிசிக்கல் ஃபார்மே கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பவன் அவன் உடனே என்ன பண்றான், எதனால நீ எதிர்பார்க்கிற, எப்படி நீ இதை அடையலாம் அப்படின்றதுக்கு வெள்ள எல்லாம் புரியுதா? நீ யாருன்றதுக்கு மாத்திரம் அவங்க விசாரிக்காதனால சொல்ல, அவ்வளவுதான். இதை வந்து நீங்களும் கேட்கறது இல்லை. எனக்கு ஏன் ஓயாமல் அடுத்தது அடுத்தது இதுலேயும் திருப்தி இல்லை, அதுலேயும் திருப்தி இல்லை, அதுலேயும் திருப்தி இல்லை, அடுத்தது அடுத்ததுன்னு ஏன் போயின்ட்டுருக்கேன்னா, நீ கர்ம வினைகள்னால விதிக்கப்பட்டதுகளில் புத்தி மாட்டிக்கிட்டு இருக்கு, அகந்த மாட்டிக்கிட்டு இருக்கு. அது சப்ஸ்டியூஷன்னால எதையோ அடைஞ்சிட முடியும், இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதிலாக அது. எல்லாருக்கும் முக்கியமாக கடைசியாக என்ன பண்ணிடுச்சு சமுதாயமே என்ன பண்ணிடுச்சு, எது இல்லைனாலும் பரவாயில்ல பணம் மாத்திரம் வச்சுக்கோ பொறுமா, பணத்தினால நீ எல்லாத்தையும் வாங்கிடலாம், உயிரை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அது போக்கத்தை வழியெல்லாம் அது காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஆராய்ச்சியும் இல்லை, விசாரமும் இல்லை, உண்மையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அப்போ என்ன ஆகும், விதி வந்து முட்டும், விதிக்கப்பட்டது வந்து நடுவில் ஸ்டம்பிளிங் பிளாக் மாதிரி நிற்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து 99% வந்து இவங்களால இல்லையா, 1% மொத்தம் தெய்வமாகலாம், இந்த மாதிரிலாம் ஒரு ஆன்மீகம் சொல்லுவாங்க. புரியுதா? 99% உங்கள் கையில் கிடையவே கிடையாது, ஃப்ரீ வில்லே கிடையாது. நீ நினைக்க போகிற நினைவுகள், நீ வாழ போகிற உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும்
எல்லாம் ப்ரீ டெஸ்டைன்ட், சகலம் ஸ்பேஸ் முதல் எல்லாம் கம்ப்ளீட். அதனால தான் தேச பிரபஞ்ச தேச காலமாக விதிக்கப்பட்ட கர்ம வினைகளே விதியாகும். ஓகேவா? இதை வந்து ஆன்மாவுக்கு அந்நியமாக கர்ம வினைகளும் இல்லை. ஆன்மான்றது என்ன? ஒரு உண்மை பொருள், சத்திய பொருள், அறிவு பொருள், உணர்வு பொருள். ஆனால் வடிவமற்றது. பொருள் பொருள் சொன்னால் உடனே வழக்கமான பொருள்கள் கிடையாது, வடிவம் அது உண்மை பொருள். அப்படின்னா இதெல்லாம் என்ன? பச்சை பொய்ப்பொருள். தோற்றங்கள் அனைத்தும் பச்சை பொய்ப்பொருள், எண்ணங்கள் அனைத்தும் பச்சை பொய்ப்பொருள், உணர்ச்சிகள் அனைத்தும் பச்சை பொய்ப்பொருள். எல்லாம் கூட்டு சதி நடந்திருக்கு போருமா அகந்தையினால. அதனால ஆன்மா ஒன்று தான் வந்து மெய்ப்பொருள். எவ்வளோ கர்ம வேணும் இருக்கட்டும், எவ்வளோ அண்ட பேரண்டங்கள் சொல்லட்டுமே விழட்டுமே, அவைகளில் உண்மை இல்லை. காண்பவனையும் சேர்த்து, காண்பவன் தன்னுடைய பாஸ்டர் தான் பார்க்குறான், தன்னுடைய எதிர்பார்ப்பை தான் அங்கே சஸ்பென்ஸாக அப்படியே வெயிட் பண்ணுறான். இது என்ன காலம் வேறு இருக்குல்ல, கேப்பு. இவர் எதிர்பார்ப்பவனாக மாறின உடனேயே காலம் வந்துடும். நீங்கள் நல்லவனாக மாறின உடனே டைம் பேக்கேஜில் தான் நீங்கள் நல்லவர், புரியுதா? எவ்வளோ நேரம் தான் நல்லவனாக நடிக்கிறது, புரியுதா? அதுக்கும் டயர்டாகிடும், போடா கொஞ்ச நேரம் கெட்டவனாகவே நடிக்கிறேன், அலுப்பு வந்துடும், புரியுதா? ஏன்னா எல்லாம் குணங்கள், எல்லாமே மேலே எழுந்த உணர்ச்சிகள். ஸோ அது அந்த கர்ம வினைகள், இப்படி வந்த கர்ம வினைகளும் அதுக்கு அந்நியமாக இல்லை. அதனால் எல்லா இடத்துலையும் பாசிபிலிட்டி இருக்குது, புரியுதா? நம்ம எவ்வளோ தப்பு பண்ணி எவ்வளோ வந்தாலும் திருப்பி நம்ம தூக்கத்தில் போகிறதும் ஆன்மாவுக்கு தான் போகிறோம், இறப்பில் வந்து ஆன்மாவுக்கு தான் போகிறோம். ஆனால் இந்த மறைப்புகளை வச்சுட்டே போகிறோம், தூக்கத்துக்கும் இதே மறைப்புகள் அப்படியே போகிறது. மறைப்புகள் தான் எழுந்துக்கிறது, ஆன்மா எழுந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்மான்றது என்ன? திருப்பி ஆள் கிடையாது, உங்கள் வடிவம் கிடையாது, உங்கள் பேச்சு கிடையாது, உங்கள் திறமைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. தோன்றியவைகள் எதுவும் அது கிடையாது. தோன்றியவைகள் அனைத்தும் வந்து மெக்கானிக்கலி தே ஆர் கம்மிங் இன் சைக்கிள். நம்ம தூங்கும் போது பூமி சுற்றுறது நின்று போயிடுதா? பூனை கண்ண ஒன்று மூணு ஒன்று உலகம் இருண்டுடும்னு நினைக்கணுவாங்க. நம்ம தூங்கின உடனே எல்லாம் நின்று போயிடுதா? நிற்றல் போதல் எல்லாமே போய் அச்சலம் மெய், அச்சலமாக இருக்கிறது தான் பிரஜை சுரூபம், உணர்வு சுரூபம். அதை தரிசித்தாதான் விதிக்கப்பட்டது இது. இதில் நம்ம மயங்கக்கூடாது. மயங்குபவனோ அதில் எதையோ எதிர்பார்ப்பவனோ அதை மதி மூலமாக மாற்றி அமைக்க நினைப்பவனோ, மதின்றது என்ன? கொழுத்த அகந்த கரெக்டா? இன்டெலக்ட்ன்றது என்ன? அங்கே தான் எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்டே. ஒன்று ஒன்றுத்துலையும் ஆன்மாவு கண்ணியமாக கர்ம வினைகளும் இல்லை. மதி அல்லது புத்தி எனப்படுவது மனிதனிடம் அதை செயலாக செய்விக்கும் ஊடகம். எதை? கர்ம வினைகளை செஞ்சுட்டு போயிட்டே இரு. மலை மேல மோதிக்கிற மாதிரி நீ விதி எல்லாம் மாத்தி அமைக்கிறது, விதின்னு நினைச்சுக்கிறது. விதி கூட என்ன? கெட்டது நடந்தா மாத்திரம்தான் விதி இங்க, புரியுதா? நல்லதெல்லாம் நடந்தா மதி, புரியுதா? அது என்னால நடந்தது? நான் ஜெயிச்சேன், நான் ஓடினேன், நான் தங்க பதக்கம் வாங்கினேன் இந்தியாவுக்கோசரம், நான் நடித்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் ஆஸ்கார் வாங்கினேன், நான் நோபல் பரிசு வாங்கினேன், இதெல்லாம் மதி, புரியுதா? ஸோ மதி அல்லது புத்தி எனப்படுவது மனிதனும் செயலாக செய்விக்க முடியும். ஏதாவது எக்ஸிகூஷன் பாயிண்ட். விதி கர்ம வினைகள் போயிட்டே இருக்குப்பா. நீ செய்யணும்னாலே உங்ககிட்ட இக்னோரன்ஸ் இருக்கணும். இக்னோரன்ஸ் இருக்கணும்னா என்னென்ன? உண்மை பொருளே தெரியாமல் இருக்கணும். இன்னொன்று வந்து இங்கே என்னமோ நிஜமான இன்பம் இருக்க மாதிரி இருக்கணும், கரெக்டா? ஓ, அந்த தங்க பதக்கத்தில் தான் இந்தியாவே வெயிட் பண்ணுறது, பெரிய தேசமே வெயிட் பண்ணுறது. அப்படி இப்படின்லாம் ஏற்றி விட்டுக்கணும். எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டவர்கள். தப்பு சரி இதை இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கல. அது எப்படி அந்த தத்துவம், புத்தி தத்துவம் எப்படி இருக்குது? புத்தி வந்து ஒரு ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு ஜெனரல் மேனேஜர். பெரிய பிரம்மாண்டமான மாயா சக்திக்குள்ள அடப்பட்டு கிடக்கதும் கர்ம வினைகள் மூலமா பண்ணியாகணும். நோ சாய்ஸ், சாய்ஸ் இருக்க மாதிரிலாம் வேற நினப்பு, புரியுதா? நிறைய சாய்ஸ் இருக்கு. நான் மத்தரம் அப்படி பண்ணியிருந்தேன்னா, நான் மத்தரோன்னு அந்த செகண்ட்ல நீ ஏன் பண்ணல? அப்படி பண்ணியிருந்தேன்னா இப்படி ஆயிருப்பேன். நான் அப்படி ஏன் பண்றதுக்கு அப்ப தோணலை? அப்ப ஏன் அந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை? உன் பார்வை ஏன் இப்படி போச்சு? எல்லாம் ஃபிக்ஸ்டு. அப்படித்தான் போனோம், இப்படித்தான் இழக்கணும், இப்படி தான் சந்தோஷப்படணும்.
திருப்பி சந்தோஷப்படுபவனும் இழந்தவனும் தான் பொய்யே தவிர, விதி வந்து நீ அங்க நீ சந்தோஷத்தை எதிர்பார்த்தேன்னா விதி வந்துடும், துக்கத்தை அவாய்ட் பண்றேன்னா விதி வந்துடும். எக்ஸிகியூஷன் பாயிண்ட் மதியே தான், அது மாறவே போறது இல்லை. அனுபவிக்க போறோம் அவன் தான், புரியுதா? நான் இழந்தேன், நான் கெட்டேன், நான் வளர்ந்தேன், நான் ஜெயித்தேன், நான் ப்ரூவ் பண்ணேன் உலகத்துக்கு, குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணேன், அதுக்கு ப்ரூவ் பண்ணேன், இதுக்கு ப்ரூவ் பண்ணேன், எல்லாம் என்ன அந்த நான் புரியாததுனால மதி என்ன பண்ணோம், மதி மூலமா வந்ததெல்லாம் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் இது கூறுபடும்.